ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அதே மாதிரி பிரசன்ட் சுச்சுவேஷன் அங்க எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஏன்னா புயல் எச்சரிக்கை அப்படின்றனால மலை வந்து ஹெவியாவே இருக்குங்க காலையிலயும் ரெயின் இருந்திருக்கு ஸோ அதனால திருமலைக்கு தரிசனம் போறவங்க கண்டிப்பா சேஃப்டியான திங்ஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க அதே மாதிரி புயல் காரணமா நூத்தி பதினெட்டு ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க அதை பத்தின தகவலையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் தொடர்ச்சியா நம்மளோட சேனல்ல திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோஸா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கான அந்த தர்ஷன் அப்டேட் பார்க்கலாம் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காலையில எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்ல டோக்கன் வாங்குறதுக்குமே வந்து லைன்ல ஒரு ஒன் ஹவர் பக்கமாக வெயிட் பண்ணி நாலு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மழையிலயும் நிறைய பேர் நனைஞ்சுக்கிட்டே டோக்கன் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால போகும்போது கண்டிப்பா குடையெல்லாம் எடுத்துட்டு போங்க மலை வந்து இருக்கும் நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட மொத்தம் எண்ணிக்கை அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க இருபத்தி ஆறு கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிடி அபிஷியலா பிரஸ் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க நேரடி தரிசனத்துக்கு பதினெட்டு மணி நேரம் ஆகுது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரம் அப்படின்றது ஆவரேஜா ஆகும் எந்த ஒரு டிக்கெட்டும் வாங்காம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்தோட நேர அப்டேட் இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் உங்களுக்கு ஆவரேஜாக ஆகும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வரலாம் ஈவினிங் டைம்ல கூடிய ஸ்லாட்டை வச்சு காலையிலேயே வந்து அலோவ் பண்ணுவாங்களா போயிட்டு லைன்ல கியூ கியூல வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கியூல ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணதான் இன்னைக்கு தர்ஷன் போயிருந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால எதுனாலும் நீங்க வந்து ரெடியாக போறது ரொம்ப பெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் டோக்கன் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு போங்க கூட்டம் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குல ஆனால் மழையினால நம்மளை வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு தான் அனுப்புவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி பார்த்துக்கோங்க முந்நூறுவா தரிசனம் பொறுத்த வரைக்கும் இருந்து மூணு மணி நேரம் ஆகுது இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் அதுக்கு அடுத்தது நேற்று டிடிடி வந்து ஒரு அஃபிஷியலாக ப்ரெஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா கார்த்திக வனபோஜனம் அப்படின்றது இன்னைக்கு திருமலையில ஒரு ஸ்பெஷலான ஒகேஷன் அது வந்து நடக்குது ஒவ்வொரு வருஷமுமே வந்து பருவேட்ட மண்டபத்துல தான் நடத்துவாங்க இந்த டைம் வந்து வைபோட்சவா மண்டபம் ஏன்னா வந்து சைக்ளோன் வார்மிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சைக்ளோன் வார்னிங் கொடுத்துருக்கறதுனால இந்த புயல்லாம் இருக்குன்றதுனால அந்த மண்டபத்துல வைக்காம வைபோட்சப மண்டபத்துல இன்னைக்கு வந்து காலையில பதினோரு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஈவென்ட்னால டிடிடி வந்து கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்கர தீபலங்கார சேவா இன்னைக்கானது வந்து ஃபுல்லா எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து டிடிடி நேற்று கொடுத்துருந்த முக்கியமான ப்ரெஸ் அப்டேட் எப்பவுமே வந்து பருவேட்ட மண்டபத்தில் தான் வருஷா வருஷம் இது வந்து நடக்கும் இந்த வருஷம் வைபோட்சவ மண்டபத்துக்கு மாற்றி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்கே எல்லாமே காலையில் நாலு மணிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க கியூல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நாலு மணிக்கு ஷார்ப்பா கவுண்டர் வந்து ஓப்பன் ஆயிடும் இன்னைக்கு காலையில ஒன்பது மணியோட ஸ்டேட்டஸ் படி ஒரு ஆயிரத்தி அறுநூறு சம்திங் டிக்கெட் வந்து அவைலபிள் இருந்தது இந்த டிக்கெட் வந்து நாளைக்கு காலையில நாலாம் தேதி காலையில மூணு மணிக்கான ஸ்லாட்ல தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு டிக்கெட் காலையில ஒன்பது மணி ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருந்திருக்கு ஸோ இது வந்து காலையில நாலு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது அங்க இருந்த கூடிய கிரவுடு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கியிருக்காங்க பாருங்க மழையிலையும் நனைஞ்சுக்கிட்டே டோக்கன் வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹெவி ரெயின் காலையிலேயே வந்து தர்ஷன் போன சப்ஸ்கிரைபர் வந்து இருந்து போட்டோஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ மழை வந்து இருக்கு விட்டு விட்டு மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு காலையில போது டோக்கன் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நாளைக்கு காலைக்கு மூணு மணி ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணில இருந்து ஸ்லாட் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது காலையில நாலு மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போயிருந்த போட்டோ சோ அதனால எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு ஏழு மணிங்கோட ஸ்லாட் மேபி அவைலபிள் இருக்கலாம் நியர்பை கவுண்டர் செக் பண்ணி பாருங்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல டோக்கன் கொடுக்கறது இல்லைங்க விஷ்ணு நிவாசத்துல தான் கொடுக்குறாங்க அதே போல ஆஃப் ரூம் எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு பேருக்கு மேலேயே அங்க வந்து சிஆர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணாங்க ரூம் கிடைக்கல அப்படின்ற ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க க்ரௌட் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு அதே போல இன்னைக்கு காலையில பிஏசி லாக்கர் ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி நான் இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு போனவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால எதுனாலும் நீங்க தர்ஷன் போறவங்க கொஞ்சம் சேஃப்டியா ப்ரிப்பேரா பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட் இந்த மாதிரி ரெயினிங் சீசன்ல அதுக்கு அடுத்தது வந்து மிஜம் புயல் காரணமா நூத்தி பதினெட்டு விரைவு ரயில்கள் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இதை பத்தி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம வந்து பார்க்கலாங்க ஸோ இதுல வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் போற ட்ரெயின்லாம் கேன்சல் அப்படின்றத ஃபுல்லா சொல்லியிருக்காங்க இது குறித்து வந்து தெற்கு ரயில்வே வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய சனிக்கிழமை வெளியிட்டு இருக்கக்கூடிய குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து தில்லி செல்லும் துர்னோ துரந்தோ விரைவு ரயில் வந்து டிசம்பர் நாலாம் தேதிக்கும் மறுமாறுக்காக சென்னை வரக்கூடிய டிசம்பர் அஞ்சாம் தேதி முழுவதுமா ரத்து செய்யப்பட்டிருக்கதான் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது சென்னை சென்ட்ரல்ல இருந்து டெல்லி போகக்கூடிய கிராண்டன் டிராங் ரெய் ரயிலும் வந்து டிசம்பர் மூணு நாலு அஞ்சா தேதிகள்லாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது மறுமார்க்கமாக டெல்லியிலேருந்து வரக்கூடிய சென்னைக்கு வர சென்ட்ரல் வரக்கூடிய ரயிலான டிசம்பர் அஞ்சு ஆறு ஏழாம் தேதி ஆகிய ரயில்களும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே கேன்சல் தான் உங்களுக்கு அதே மாதிரி சென்னை டு டெல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெயினும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் மதுரையிலேருந்து டெல்லிக்கு வந்து போகக்கூடிய விரைவு ரயிலும் வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதியும் மறுமார்க்கமா வரக்கூடியது டிசம்பர் ஏழாம் தேதியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு சென்னை சென்ட்ரல் டு அகமதாபாத் வரைக்கும் போகக்கூடிய அதிவிரைவு ரயில் வந்து மூணு நாலு அஞ்சாம் தேதிகள்லயும் மறுமார்க்கமா வர்றது நாலு அஞ்சு ஆறாம் தேதிகள்லையும் ரத்து செய்யப்பட்டிருக்கு சென்னை டு சாப்ரா கங்கா காவேரி விரைவு ரயிலும் வந்து டிசம்பர் நாலாம் தேதியும் மறுமார்க்கம் டிசம்பர் ஆறாம் தேதியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு மதுரை டு சண்டிகர் போகக்கூடிய விரைவு ரயில் டிசம்பர் மூணு இன்னைக்கும் மறுமார்க்கம் நாலாம் தேதி நாளைக்கும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லிருக்காங்க சென்னை டு விஜயவாடா பினாகினி அதிவு விரைவு ரயிலும் வந்து இரு மார்க்கமாகவுமே மூணு நாலு அஞ்சு தேதிகளுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே போல திருநெல்வேலி ஸ்ரீ மாதா வைணவ வைஷ்ணவ தேவி கேந்திரா விரைவு ரயிலும் வந்து நாலாம் தேதியும் ஏழாம் தேதியும் ரத்து செஞ்சிருக்காங்க சென்னை சென்ட்ரல் விஜயவாடா வந்தே பாரத் ரயில் இரு மார்க்கமாகவுமே நாலாம் தேதி அஞ்சாம் தேதியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிருக்கா இல்லையாண்டதை கண்டிப்பா வெப்சைட்ல வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா புயல் காரணமாக வந்து சென்னை உட்பட பல்வேறு நகரங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆந்திரா ஒடிசா வழியா செல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ நம்ம போகக்கூடியது ஆந்திரா சைடுல எல்லாம் போறோம் இல்லையா ஸோ அதனால அங்கேயும் புயல் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க டிசம்பர் மூணாம் தேதியிலருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்படுறதா தெற்கு ரயில்வே சொல்லியிருக்கிறதா இந்த செய்தியில சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தித்தாள்களையும் இதை பத்தி அஃபிஷியலா நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்கு அடுத்தடுத்து எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக சேனலில் வீடியோ வரும் செக் பண்ணி பாருங்க இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி